உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். வாங்க வாங்க வாங்க. சுப்பிரமணி பூசாரி சொன்ன ஆளுக்கலாம் நீங்க? உங்க பூசாரி தான் சொன்னாரு வர முடியலன்னு, அவருக்கு பதிலாக தான் நான் வந்தேன். கல்யாணமா? ஆமா பூசாரி, எனக்கும் என் பேபி டாலுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. காதல் கல்யாணமா? ஓ, எங்களை பார்த்தா காதல் ஜோடி மாதிரி தெரியுது இல்ல? அப்படி இல்ல, நாலு பேரை கூப்பிட்டு வந்து திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு. ஐயா, அதெல்லாம் பெரியவங்க ஜமாலத்தோட தான் நடக்குது. நீங்க வேற எதுவும் கிளப்பிராம இருந்தாங்க, பூசைய பண்ணுங்க முதல்ல. ரெண்டு பேரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். பேபி பதினாறாம், உனக்கு ஓகேவா? ஆ சரி, சூப்பர். இல்ல பூசாரி ஐயா, உங்களை நாங்க நல்லா கவனிக்கிறோம், போய் பூஜை ஆரம்பிங்க. பேர் சொல்லுங்க. நந்தினி. அது எதுக்கு உங்களுக்கு? ஏ லூசு பயலே, அர்ச்சனை பண்ண பேரு கேக்குறாரு. அர்ச்சனைக்கா? சரிக்கா, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கரிகாலம்? இங்க பாரு, இப்படியே பெனாத்திட்டு இருந்த சாமி கிட்ட சொல்லி கல்யாணத்துல கை வச்சிருவேன் பாரு. வேணா மன்னிச்சுக்கோங்க. அப்பா மீதியாரு, ஆதிர செல்வி, ஆதிர செல்வி, அப்புறம் பையன் பேரு அருண். அது என்ன, ஏன் பேரை மட்டும் பைய சொல்றீங்க? கம்பீரமான பேர கம்பீரமா சொல்ல வேண்டாமா? அருண்ன்ற பேர் கம்பீரமா? அருணா, என்ன ஆதிர, விளையாடுறீங்களா? குட்டியக்கா, என்ன ஏமாத்துறீங்களா? அனுஷ நட்சத்திரம்னு சொன்னது அவர் காதுல தப்பா விழுந்திருக்கும். ஆமா, அனுஷ நட்சத்திரம் எப்படி அருண்னு கரெக்டா தப்பா விழுவா? அவருக்கு கரெக்டா சொல்லுவார் பாரு. சொல்லுங்க. அது அதெல்லாம் அது யா கரெக்டா தான் சொல்லிருக்கா. என்ன நீ சும்மா சும்மா சந்தேகப்பட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இம்புட்டு தூரம் வர இவ்ளோ கூட இருந்து எல்லாம் செய்யற, இதுக்கு மேலயே பிளான் பண்ண போறோம்? கார்ல உன்ன பத்தி இவ்ளோ நல்லபடியா சொல்லிட்டு வந்த அதுக்குள்ள என்ன சந்தேகப்பட்டல? வேணக்கா வேணாம், இதெல்லாம் வேணாம், நான் கோச்சிக்கிட்டு கிளம்புறேன். இருக்கா இருக்கா, கோவப்படாதக்கா, இருக்கா. நீ தனியா போனா இதை விட டேஞ்சர் ஏதாவது பிளான் பண்ணுவ. இங்கேயே இரு, என் கண்ணு முன்னாடியே இரு. மாமா உன்னை தனியா விடாதன்னு சொன்னாரு. மார்க்கமா ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்க. இப்ப கூட நான் அனுசு நட்சத்திரம் சொன்னேன், ஆன்றதுக்குள்ள அருண்ட்டாரு. மேபி அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது அருண் இருக்கலாம், அவர் பையன் கூட அருணா இருக்கலாம், அதனால அந்த பேரை சொல்லிட்டாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இல்லக்கா, எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வர மாதிரி. அப்ப என்ன சந்தேகப்பட கூடாது, இனிமே பட மாட்டேன். ஆனா எடக்க மடக்கா இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாமாவுக்கு போன போட்டு விட்டுருவோம். பாத்துக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்கிறோம், என்ன பண்ண போறோம்? அமைதியாரு, சந்தேகப்பட்டனா நாங்க போயிருவோம். சரி, நீங்க யாரும் அர்ச்சனைக்கு பேர சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். பூசாரி ஐயா, நானே சொல்றேயா, அர்ச்சனை யாருக்கு தெரியுமா? மணமகள் ஆதிரை செல்வி, மணமகன் கரிகாலன். நல்லா கேக்குதா? சாமி கேக்குற மாதிரி சொல்லுங்க. போங்க போங்க, அப்படியே பண்ணிடுங்க. இப்படி கத்துறேன். ஐயோ, ஏன் பேபி, நாம இதுவரைக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தது இல்லல்ல? தாலி கட்டி முடிச்சதும் பாப்பமா? ஆ ஷூர், கண்டிப்பா அவ தாலி கட்டி முடிப்பா, நீ பாப்ப எனிமீஸ்னு வரும். ஆமா, எனிமீஸா? சும்மா டென்ஷனா இருந்தல தமாசா, சாமி கூட சும்மா எல்லாமே அவசகுணமா சொல்றாங்க. சாமி கும்பிடு, ஜோக்ல கூட நெகட்டிவிட்டியா? அம்மா தாயே, எல்லாரையும் காப்பாத்துமா, இந்த பாசிட்டிவிட்டி போதுமா? ஆதிரா, எங்க உன் நெக்லஸ் அறுக்குது? அறுக்குதா? கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டுவேன், அது அர்த்தம் என்ன செய்வேன்? அதெல்லாம் கழுத்துல போட்டுப்பேன். அக்கா என்னக்கா, என்ன என்னடி செய்ய சொல்ற? நான் என்ன விளையாட போட்டேன்? இருடி, மாப்பிள்ள தம்பி கரியாலா, இங்கிட்டு வா. மாப்பிளைக்கு ஒரு பெசல் பரிகாரம் இருக்கான், அதுக்குதான் இங்க வந்ததே நம்ம. இங்க நில்லுங்க, உள்ள பாத்துக்கே. பின்னாடி நிக்கணும், நீங்க முன்னாடி நிக்கணும். 108 தரம். ஆதிரே கரிகால, ஆதிரே கரிகால, ஆதிரே கரிகாலன்னு சொல்லிக்கே இருக்கணும். கண்ணை மூடிக்கிறணும், கட் பண்ணி விட்டனா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து. அதெல்லாம் உன் சாமர்த்தியம்ப்பா, எல்லாத்தையுமே சாமிட்டு கேப்ப. ஆதிரே கரிகால கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். ஆதிரே கரிகால.
ஆதிர கரிகால கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்.